ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போனால் வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் வீடியோவும் போடல. ஸோ இந்த வீடியோ அந்த எதுக்கு போடல காரணம் நான் சொல்ல மாட்டேன், இப்போ இருக்கும் அது என்ன உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அதாவது இப்போ நான் எடுக்கிற வீடியோ 1 July 2020, சாரி 2021. ஸோ அன்னைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ இது. ஸோ அன்னைக்கு பண்ணுற வேலைகளில் இப்போ உங்களுக்கு காய்கறி அனுப்பிச்சிருக்கேன், இப்போ ஒரு வேலையை பண்ணிருக்கேன். ஏன் நாளைக்கு 2 July 2021, அதாவது நம்ம சேனலோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ அதுக்கு நான் என்னதான் பண்ணுறேன் இப்போ காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வரைஞ்சிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நெல்லை ஸ்மாஸ்கேஷன்ஸ் அப்படி ஒன்று வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இடையில தான் உங்களுக்கு இதை காங்க, அந்த ஆனிவர்சரி மட்டும் இல்லை, ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கூட அதுதான். ஸோ சைடில் நம்ம இப்போ எழுதி வச்சுருப்பேன். ஸோ அப்போ அந்த வேலையை முழுசாக முடிக்கலை, பென்சில் ஸ்கெட்சிங் மட்டும், அதாவது பென்சில் வச்சு மார்க் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த ஸ்கெட்சில் கலர் ஸ்கெட்சை வச்சு கொஞ்சம் முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நேரமாக அதிலே வேலை பார்த்துட மற்ற வேலையும் பார்க்க முடியல, மற்ற வேலையும் இப்போ பார்க்க முடியல. நான் அவ்வளோ வெளியில் போகலைண்ணா, இன்னும் இன்னும் வேலை கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. அது அவங்களுக்கு க்ளூ கொடுக்கும், ஃபஸ்ட்டிங் மாதிரி தான் அவர் இருக்கும். ஃபஸ்ட்டிங்னா உங்களுக்கு பற்றி என்ன தெரியும், தெரிஞ்சால் கமெண்ட் பார்க்கல. அவர் லானே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, நடக்காது. ஸோ நம்ம இப்போ நண்பர் நேரம் வரல, இன்னும் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எதுவும் தெரியல இன்னும். ஸோ அது வர்றதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 2 July 2020 கொஞ்சம் மொக்க பீஸாக இருந்தேன். எப்போனா கொஞ்சம் மொக்க தான், அதாவது இப்போ நான் உட்கார்ந்த இடத்த காமிக்கேன். அதாவது ஸோ அந்த லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கிங்க, அந்த லாஸ்ட்லாம் உட்காந்து மொழி எடுத்தேன். இப்போ அது வேறு மாதிரி இருக்குது, முன்னாடி ஒரு கிராக்கு அந்த மாதிரி இருந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ அப்போ அங்கே வச்சு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக ஒரு டெக் வீடியோஸாக ஒன்று போட்டேன். நான் 4-5 வீடியோக்கு அப்புறம் தான் நான் கிரியேஷன் வீடியோவை போட ஆரம்பித்தேன். போக போக கிரியேஷன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஏறிடும், ஏன்னா உண்மையாக டென்ஷன் டேரக்டாக உண்மையே சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது வீடியோ போடலாம் பார்த்தா, நான் அதிகமாக எக்கத்தப்பாக நான் வீடியோ போட்டிருப்பேன். எக்கத்தப்பாக வீடியோ போட்டாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இதோட கேமரா குவாலிட்டி சரியில்லை. நான் அப்போ நான் நோக்கியா ஒன் செட்டு வச்சுருந்தேன் சைனா பிராண்டா. ஆனால் அந்த கேமரா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இருந்தது, ரியர் கேமரா ரொம்ப முக்கியம் இருந்தது. ஆனால் அதை வச்சும் கூட நான் வீடியோ எடுத்தேன். ஸோ நிறைய குவாலிட்டி சரியில்லாத தான் நான் ஃப்ரான் கேமரா, அதாவது செல்ஃபி கேமரா வச்சு தான் எங்களோட வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ கூட புது ஃபோன் வச்சுருந்தோம், அதே தான் செல்ஃபி கேமரா தான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே அந்த பழக்கம் அப்படியே மாறிட்டு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போக போக வியூஸ் கூட இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீடியமாக கூட இருந்துச்சு. இடையில ஒரு பிரச்சனை நடந்தது, என்ன தெரியுதுங்க, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஓவர் டவலாக டவுன் ஆகிட்டு ஒரு 20-30 சப்ஸ்கிரைபர்ஸ், மேக்ஸிமம் 20 தான், மினிமம் 10 நான் 20 சொல்கிறேன், 20 கீழே தான் ஆகும். அவ்வளோ தூரம் இறங்கிட்டு அது எதுக்கு இப்போக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியல. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இப்போக்கும் என்ன நடந்தது எனக்கும் உண்மையாக தெரியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அடுத்து போக போக வியூஸும் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்துரு. ஸோ நிறைய இதை ஷேர் பண்ண பார்த்தேன், எல்லாக்கிட்டேயும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படியே எனக்கு அப்படியே நேரம் போயிட்டே இருந்துட்டு இதை எங்கேனா இந்த 1 வருஷத்துக்குள்ளே உண்மை நடந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போக போக எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு நாள் அடிச்சிருப்பா வியூஸு. அதாவது ஃபோன் தட்டு ஒரு டிவைஸ் ரெடி பண்ணியிருந்தேன், சிம்பிளாக டிவைஸ் தான், அதுக்கு தான் வியூஸ் சரியான வியூஸ் அடிச்சிட்டு. அதுக்கப்புறம் போக போக வியூஸு, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் 1 மாதம் லீவ் விட்டேன். அந்த 1 மாதம் லீவ் தான் எனக்கு கடுப்பு கலப்பிட்டு, அது கூட ஒருவாட்டி வீடியோ போடலான்னு போட்டிருப்பேன்னு நினைக்கேன், போட்டுக்க மாட்டேன். அது நான் சுயம்பு விளக்ச வீடியோவாக ஒரு வீடியோ போடுவேன், அதை விட சொல்கிறேன். 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வியூஸ் இன்னும் டவுன் ஆகிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது பெரிய பாடாக போயிட்டு, ஏன்னா கரெக்டாக 94 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் 90 இறங்க பார்த்து இருந்துரு. ஸோ நான் ஒரு ஐடியா பண்ணேன், நம்ம சேனலை அப்படியே விட்டுறதான் பார்த்துட்டேன்.
அதாவது கொஞ்ச நாள் அப்படியே உள்ள நம்ம எந்த யாரும் கேட்க மாட்டான்னு நினச்சேன். ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணி ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் அப்படியே பழையபடி வந்துட்டு சரி. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண பார்த்தேன், ஷேர் பண்ணி அப்படியே அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ்வளோக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு, அதாவது கரெக்டாக அந்த ஒரு நாளுக்குள்ளே ஒரு 5 சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிது. அடுத்து 100 சப்ஸ்கிரைபர் கரெக்டாக முடியாமல் 101 சப்ஸ்கிரைபர் கரெக்டாக வந்துடும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அங்கே பாருங்க, வருவா பார்த்தா தலைவர் எப்போ வந்திருக்காரு பாருங்க, ஆரம்பம் இருக்காங்க. ஸோ நான் இப்படி வரானோ இனிமேல் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அதாவது டே 1 வீடியோ இப்போட முடிச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் டே 2 வீடியோ தான் பார்க்கணும். தி நெக்ஸ்ட் டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 2 வீடியோ எடுத்துருக்கேன், தூங்கி எழுச்சி முடிச்சு எழுச்சிருக்கேன். ஸோ இனிமேல் தான் நம்ம சர்வீஸ் ஆகணும், ஹாப்பி ஹெட்ஸ்பெஷன். ஸோ இனிமேல் நம்ம முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். காமிச்சிக்க மட்டும் நினைக்கிறேன், இது என்னதுன்னா நம்ம பழைய கிரியேஷன்லாம் செஞ்சுப்போமோ அது அது நம்ம கொஞ்சம் ஞாபகத்துக்கும் அப்படியே வச்சுருக்கேன் இன்னும். ஸோ இப்போ கிட்ட போய் காமிக்கேன். இப்போ உங்கள் இதாக போக்கிங்க, இதை நான் கஷ்டப்பட்டு பேப்பர்ல ரெடி பண்ணேன், நான் அதுக்கு உடஞ்சிட்டு. ஸோ அது பீஸ் ஞாபகத்தான் வச்சுருக்கேன். இது 2021 நியூ இயர்க்காக ஒரு 2 கிரியேஷன் தான், 2வது கிரியேஷன் அதாவது. ஸோ 1st கிரியேஷன் 2வது தான் இது கிரீட்டிங் கார்டு, இது செஞ்சேன். அது பின்னாடி எப்போ கணேஷ் சதுர்த்தியாக்காக ஒரு சின்ன ஒரு லைட் பண்ணது செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் இன்னும் பின்னாடி பார்த்தா போட், அந்த போட் ஞாபகம் இருக்குது, அதுவும் உடஞ்சிட்டு. இது சாண்ட் கிளாக் நினைக்கேன்,
இது சாண்ட் கிளாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கேன். பின்னாடி ப்ராஜெக்ட் எஃப்டபிள்யூ ஒன்றால் தீபாவளிக்கு ஒரு ப்ராஜெக்டாக செஞ்சோமே அதில் ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இனிமேல் கேக் கொட்டுறதுனால ஸோ கேக் ஒன்று ரெடியாக இருக்குது. ஆனால் பார்த்து கொஞ்சம் சிரிச்சிடாதீங்க, ஏன்னா இது கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கு என்ன காங்க. ஸோ இதுதான் அது. என்னடா பா கேக்கு வந்தால் பால் கோங்க அப்படின்னு நினைக்கிங்க, அது எதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ நான் கேக் செய்யலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு கேக் அவ்வளோவா செஞ்சு பழக்கம் இல்லை. பழக்கம் இருந்தால் கூட செஞ்சிருவேன், பட் எனக்கு அவ்வளோ பொருட்கள் தவிர சில நேரம் கிடைக்கும் எனக்கு. எனக்கு இதுலேயே நிறைய வேலை போயிட்டு எனக்கு நேற்றுக்கு ஃபுல்லாகவே டே ஒன் வீடியோலாம் அவ்வளோ முழுசாக காமிச்சிக்க மாட்டேன், டே டூ வீடியோ தான் அவ்வளோ காமிச்சிப்பேன். ஸோ எனக்கு பாலுக்கும் மேலே செய்ய தெரியும், ஸோ அதை செஞ்சுட்டேன். அதே எப்படி ஒரு அச்சு எடுத்து செஞ்சுக்கேன், கேக்காக கூட செஞ்சுக்கலாம், ஆனால் அச்சு எடுத்து தான் கரெக்டாகவும் நினச்சேன். அது இல்லைனா ஒம்பது பேரும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் நினச்சேன். ஸோ சிம்பிளாக முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் கேக் விட்டுறேன் வேலை. ஸோ நெல்லை ஸ்பேசிகேஷன்ஸ் பக்கத்தில் இல்லை பார்த்தா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஃபோட்டோ அங்கே தான் ஒட்டிட்டுருக்கேன். ஸோ ஞாபகத்தமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லை ஸ்பேசிகேஷன்ஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க. மாட்டிருக்காங்களே சரி ஓகே, பக்கத்தில் எல்லை ஸ்பேசிகேஷன்ஸ் இருக்காங்க கத்தியில். ஸோ ஸ்பூனை வச்சு எடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு ஒரு வாய், உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். அப்படியே ஃபஸ்ட்டே அரசு கொண்டாடு கேசி பார்த்து இன்னும் முடியல, சின்ன வேலை இருக்குது. இதுதான் காமிக்கும். ஸோ எப்படியோ கட்டுற கிடச்சி என்ன அப்படியே கீழே பாருங்க, பேப்பர் தான் செதுதான் கிடைக்கு. இதுதான் இப்போ ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்கள் சார்பாகவும் நல்ல ஸ்மாஷ் கேசன்ஸுக்கு ஃபஸ்ட்டே ஆன்சரே சொல்லுங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ எப்படி இருக்கிற போர்டுக்கு நல்லா பட்டுரை கொண்டாடியாச்சு. ஸோ பட்டுரை பஞ்சம் முடிஞ்சுது, அதை வந்து இன்னைக்குள்ளே எனக்கு என்ஜாய் தான் போகிறேன். பட் இன்னொரு விஷயம் நான் ஒரு சொல்ல போகிறேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்டேட் ஆன் இன் எல்எக்ஸ் மேக்ஸ் கேசட்ஸ். புரியாமல் சொன்னால் இதுதான் என்னோடய கடைசி வீடியோ, கடைசி அப்டேட் எல்லாம் இதுதான். ஸோ புரியணுமா சொன்னால் இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ, இதுக்கு மேலே நான் வீடியோ கன்ஃபார்ம் போட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இல்லை, நிறைய காரணம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நேரம் ஆகிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்ல முடியாது, அது ரொம்ப நேரம் ஓட்டவும் முடியாது. ஸோ அதை அந்த காரணத்தை சொல்லணும்னு பார்த்தா சுயம்ப விளாட்ஸ் சேனலில் ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷம் போகிறவங்க வீடியோ போடுறேன். நான் ரொம்ப நேரம் அதிகமாக பேசுவேன், ஸோ அதுக்கு தான் நான் அதில் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஒரு வீடியோ போடுறதுனால வீடியோ போட கேப்பில் தான். ஏன்னா அப்போ நான் ஜூன் மாதமே யோசித்தேன் இந்த சேனலை அப்படியே மூடிலாம் ஆரம்பிச்சிட்டேன். அதான் எலெக்ஸ் மேஸ்கேஷன்ஸ் ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் எனக்கு இப்போது, ஆனால் இது இப்போ இல்லாதப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட என்னோடய லாஸ்ட் பாய் சொல்லிக்கிறேன், தோண மணக்கு எனக்கு, ஏன்னா இவ்வளோ மணக்கவே முடியாது. ஸோ வீடியோ அவ்வளோதான் பார்த்துருங்க.